நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நேற்று வந்து ப்ரோ என்ன ப்ரோ என்ன ப்ரோ ஏதோ ஒரு ப்ரோன்னு சொன்னாரா கேம் பிளே வீடியோ போட ப்ரோ அப்படின்னு சொன்னார். நானும் போடுவோமேன்னு போட்டேன், உள்ளே சேர் ஆகிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு உள்ளே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான், நான் மூணு பேருமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி தான். உள்ளே வந்து இன்வைட் பண்ணார், உள்ளே வந்து இன்வைட் பண்ணால் ஒரு சிங்கிளாக இருந்தார், ஒரு ஆள் ரெக்வஸ்ட் கொடுத்தாரு, சரி அக்செப்ட் பண்ணியாச்சு, இன்னொரு ஆள் அக்செப்ட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் இப்போ எடுத்து போட்டு கேமுக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே உள்ளே போய் மொதல் மேட்சுக்குள்ளே போயாச்சு. மொதல் மேட்ச்சில் கட்டமலை ஏறலான்னு தண்ணிக்குள்ளே போனேன், தண்ணிக்குள்ளே ஒரே குளிர், சரைட்டு ஜாடாடனா எஞ்சி எனிமி எங்க இருக்கான்னு போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஊடியில் பார்த்தா எனிமி வந்துட்டான், ஒரே ஹெட்ஷாட் போட்டு போட்டாச்சு, ஒரு நாக் பண்ணியாச்சு. அப்பா டெய்லி ஒரு நாக்கு பண்ணிட்டேன், நாக்கு பண்ணிட்டேன், ரொம்ப பெருமையாக இருக்கிறதே. கில்லு வேறு பண்ணியாச்சு, வெறும் பின்னாடி இப்படி ஓட்டத்தோட கொண்டுட்டான், கொன்னையாக விட்டான், கொன்னையாக விட்டான். சரி ரைட்டு, நம்ம தலைவர் நம்மளோட டீம்மேட்ஸ்லாம் வேறு லெவலில் உள்ளப்பாரு, ஏய் நம்ம டீமே கிடையாது, எனிமிடா எனிமி எனிமி எனிமியே, கொன்னையே விட்டான். இந்த பச்சை பிள்ளை இப்படி கதற கதற கொண்டுட்டியடா. சரி ரைட்டு, நம்ம டீம்மேட் இருக்காரு, அவர் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவார் நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை வந்து மெடிக்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்காரு, பேர் என்ன டெஸ்டர். சரி ரைட்டு, மேலே இந்த கழுகுலாம் மறந்துக்கிட்டு இருக்கப்பா. சரி ரைட்டு, பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற லெவலில் அடிச்சு போட்டாங்க. சரி ரைட்டு, நம்ம தலைவர் ரிவே பண்ணுறாரு, எப்படி நம்ம மேட்ச் வச்சுருந்தேன், என்னடா ஒன்றுனா கொடுறீங்க, ஏய் ஏய் ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா, என் தலைவனை மட்டும் விட்டுருங்கடா ப்ளீஸ்ரா, டே இந்த வாரான்டாரு அந்த டெபிட்டு அவ்வளோதான் முடிஞ்சி. என்னடா அசால்ட்டாக அடிச்சு போட்டிங்க. சரி ரைட்டு, ஒரு வெற்றிக்குள்ளி தானே, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். சரி ரைட்டு, ரெண்டாவது மேட்ச் ஆரம்பிச்சு விட்டது. நம்ம வந்து டெசிட்டிகில் எடுத்தாலும் அடிக்காங்க, எதை எடுத்தாலும் அடிப்பாங்க. சரி ரைட்டு நண்பர்களே, இவர் என்னது என்ன கட்டுக்காரு, பயமா இருக்கு சொல்றாரா பாருங்க. உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது, அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்குதான். எவ்வளோ பயம் வந்தாலும் வெளியே காமிச்சு கொடுக்கூடாது, அதான் நம்மளோட டீம்மேட்ஸோட கொள்கை. ஓகேயா, நம்ம உத்தமன் கேமிங்கோட கொள்கையே அதான், எவ்வளோ பயம் வந்தாலும் வெளியே மட்டும் காமிச்சுக்கிட்டு கூடாது, திருத்திக்கிட்டே தான் இருக்கணும், அதுதான் நம்மளோட கொள்கை. சரி ரைட்டு, இப்போ மாட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மேலே ஏற போகிறதுனாட்டு ஒருத்தர் வந்துட்டான், அதனால் ஒரு என்னது கலர் கலராக குளோவெல்லாம் போட்டிருக்கான, போய் வேணாண்டா அடி நம்ம இங்கேயே நின்றுக்கிடுவோம், வேணாம் வேணாம் நான் பார்த்துனே நீ நாக் பண்ணிட்டான், அடுத்த உண்டு தவுண்டு போகிறேன் நீ கொண்டுட்டான். இங்கே ரெண்டாவது நாக்கு, ரெண்டாவது நாக்கு, ரெண்டாவது நாக்கு, ரெண்டாவது நாக்கு, இங்கே வரு தலைவரை பேர் ஒருத்தன் பறந்து வரானே, ஐயோ போட்டு மூணு நாக்கு, மூணு நாக்கு போட்டுட்டானே, ஐயோ நாலு நாக்கு போச்சு போச்சு போச்சு. நம்ம டீம் சாதாரணமாக இல்லை இல்லைப்பா, டீ அண்ட் டீப் காச்சி டீ காக்கில் டீ பேக்கு, அவரும் ஒத்தைக்கொத்த ஒன்று சொன்னா போட்டு நொறுக்க போகிறாரு. பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் வெக்கா இருக்குன்னு தான் வச்சு நொறுக்கிட்டு இருக்காரு, மெடிக்கிட்ட போட்டு தயாராகிக்கிட்டு இருக்கிறார், தயார் ஆகிட்டார் நினைக்கிறேன், தயாராகிட்டார், ஆமாம் தயாராகிட்டார். இங்கே வாங்க வேற லெவல் வேற லெவல் போட்டு 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 நொறுக்கடாடே விட்டாரி விட்டாரி. யார் வச்சோம் இப்போ வந்து இப்போ ரெண்டாவது மேட்ச்சு மூணாச்சு ஜாரி ஜாரி, ரெண்டாவது இல்லை மூணாவது மேட்ச்சு இரண்டு பேரும் ஒரு ஒரு புள்ளியை எடுத்து மாபெரும் மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கிறோம். என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாதப்பா, வெறித்தனமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே. இப்போ என்னென்னா பறந்து பறந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட ஒரு ஷாட் கன் இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை, எல்லா டீம்மேட்ஸும் பேசிக்கிட்டு இல்லாமல் உள்ளே ஒன்று பேசிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் கொஞ்சம் பேசலை. சரி ரைட்டு, இப்போ வந்து பாஞ்சு பறந்து வெறித்தனமாக இருக்காங்க நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே, வேறு லெவல் படாப்படா ப்ரோ பிளேயர் தான்ப்பா டிஎன்டி பக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சுற்றி வளர்ச்சி அங்கிட்டு இங்கிட்டு போய் அங்கிட்டு வந்துட்டேன், ஒரு எப்படியோ வந்துட்டேன்ப்பா, ஒரு சேடாக்கில் வந்துட்டேன். மதியம் அங்கே மல்யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கிறதே, மல்யுத்தம் நடந்துக்கிட்டுன்னா ஆர்பிஐன் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய முரட்டு சர்வேவர், உங்களுக்கு இவ்வளோ பற்றி தெரியாது. இவர் வந்து சாதாரண ட்ரைனிங் மேட்ச்லேயே முரட்டு சர்வேவை போடுவார். ஐயோ நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்கே இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. நானும் வந்து நாக்கானப்போ வந்து எதாவது நம்மளை வந்து ரிவைவ் பண்ணுவாங்கட்டு எதையாவது உழம்புலான்னு உழம்புனா நம்மளை கொன்னே போட்டாங்க. நம்ம டீம்மேட்ஸ் வெறித்தனமாக இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காங்கய்யா. நம்ம டீம்மேட்டில் மூணு பேர் இருக்காங்க, அவங்க டீம்மேட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க, என்ன ஒன்று நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று இரண்டு பேரும் சமமாக ஒரு ஒரு புள்ளியாக ஜெயித்திருக்கிறோம், ஒன்றும் பெரிய இது இல்லை. சரி ரைட்டு, பார்த்துக்கலாம், இன்னுமே வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். ஐயோயோ போட்டாங்களே, வேறு லெவலில் அடித்து நம்ம தலைவரையும் படுக்க போட்டாங்க, ஆயிரத்தில் ஒருவனாக படுக்க போட்டாங்க. இந்த டிஎன்டி பக்கம் மட்டும் இருக்கிறார், ஓட்டத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கார், குளூவாலை போட்டு மெடிக்கிட சுற்ற போகிற நிலமையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் டீமில் ரெண்டு பேர் இருக்கிறது இப்போ தான் நான் பார்க்குறேன்.
சரி ரைட்டு அப்படின்னு வந்து கீழே பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸாக கிடக்கு. இவர் தலைவர் ஒரு நேக்காக தான் லாட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து எப்படின்னா அந்த வெக்டருக்குன்னு எடுத்தாலே மரத்தனம் அடிப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளூவில் போட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா வெயிலித்தனமாக போட்டுட்டா. ஐயோ போட்டார் தலைவர் பார்த்தீங்களா எப்படி ஆள் அப்படி செஞ்சு வச்சுருக்கேன். அப்படியே வேறு லெவல் ப்ரோ பிளேயரா. இங்கே பார்த்தீங்கன்னா மூணாவது மேட்ச் வந்து விட்டது. இனிமேல் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் போவோம் ஓகேவா. கொஞ்சம் வந்து உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு காண்டி நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ஆக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா நானும் ரெண்டு வெக்டர் எடுத்துட்டேன். இது உண்மையான வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படி சொல்கிறது நான் எம்பி போயாட்டி எடுத்தான் அழுத்திப்பிடி போயாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து உண்மையான அழுத்திப்பிடி போயாடி என்பது இதுதான். அழுத்திப்பிடி போயாடி உண்மையான அழுத்திப்படி போயாடி. இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹெட் அடித்தாலே ஹெட் ஷாட் தான் வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்டி பக்கு எல்லாத்தையும் போட்டு நொறுக்கிட்டார். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நான் ஒரு உள்ளட்டா இறக்கு இறக்கி யாருப்பாரு வேறு லெவலில் போட்டாங்களே. சரி ரைட்டு நம்ம மெடிக்கிட்ட சுற்றிக்கிட்டு அப்படி ஏறணும். அவங்க டீமில் ஒருத்தர் தான் இருக்கார். பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து என்ன ஐயோ கொண்டுட்டா வேறு லெவலில் நாங்களும் புறோ புள்ள ஏறுதான். எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். என்னத்தையோ புழு புழுன்னு புழுகிறேன். சரி ரைட்டு நீங்கள் நம்பி தான் ஆகணும். நம்ம படப்படா ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் நம்பி தான்ட்டு ஆகணும். ஓகே ஓகே எக் டோன் டீன் ஜார் பாஞ்சி ஜேசி சார் 7 தவுனான் டஸ் 10. நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்திலாம் தெரியும். இப்போ என்னென்னு கற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க என்னடா குரல் எப்படி கேவலமாக இருக்கிறதுன்னு கேட்பீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் வந்து இல்லை நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன்னா யூடியூப்லாம் மூச்சு பிடிக்க பேசுவாங்களாம். அதனால் நான் மூக்கை பற்றிட்டு பேசுகிறேன் மூச்சு பிடிச்சிட்டு. பார்த்திங்கன்னா அதான் குரல் வந்து மாறிவிட்டது. சரி ரைட்டு வான்கோழியை வந்து எப்படி ரெக்கையை விரிச்சிட்டு போமோ அதேமாதிரி ரெக்கையை விரிச்சிட்டு போனேன். இனி அங்கேருந்து ஒருத்தன் சுட்டுக்கிட்டு இருக்கான் சுட்டே போட்டான். சரிட்டு நம்மளுக்கு வந்த வேணும் அப்படி தான் இருக்குது. நானும் கவசத்தை போட்டு சுட்டேன். குளோவாலெல்லாம் உடைக்கான் பாய் நான் பாவுண்டா நாங்கள் டின்னு ஒளிஞ்சிக்கிறேன் நான் ஒளிஞ்சிக்கிட்டேன் சாப்பிட்டு என் கூட சேர்ந்து நிறுத்தணும் தம் எடுத்து முட்டி போட்டுட்டு வரான். அவனை மட்டும் காப்பாற்றுறேன் இனியும் காப்பாற்றினான் காப்பாற்றிருக்கலாம் போட்டாங்க நொறுக்கிட்டாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் பெரிய எதிரி பிளேயர்ஸும் பெரிய பெரிய படாப்படா ப்ரோ பிளேயர் தான். அவங்களையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாத நிலமையில் தான் இருக்கிறோம். 3-2 எங்களை ஊர் மேட்ச் வச்சு நாங்கள் வந்து நாங்களும் இந்தாட்டி இறக்க கோழி மனிதன் எடுத்துட்டோம். 2 எடுத்தாச்சு டடா தடா சுற்று அட்டு அழுத்துப்பிடி போயாடி அந்த நிலைமையில் தான் இருக்கிறோம். பார்த்திங்கன்னா அழக போட்டார். வேறு லெவலில் அவரை அடித்து போட்டுருப்பாங்க இன்றைக்கி. அதான் அழக போட்டிருக்காங்க. சரி ரைட் நமக்கு ரெக்கை விரிச்சாச்சு ரெக்கை விரிச்சிச்சாச்சு ரெக்க ஜுஜு. என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சாப்பிட்ருங்க. சாப்பிட்டோன்னே தானாகவே ஏதோ நடக்குது. இனி தவளை விட்டாங்களே ஏ இங்கே பாரு இந்த வந்துட்டான் ஏன் ஆட்டோக்கார தம்பி வந்துட்டான். ஆட்டோக்கார தம்பி தான் இனியை கொன்னான். நாக் பண்ணேன் இனி ஏன் நானே சேர்த்துருப்பேன் அவனாக வந்து இனியை கொண்டுட்டான். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்பிஎன் இவர் தான் முரட்டு சர்வே பிளேயர். இன்னும் ட்ரைனிங் மேட்ச்லேயே சர்வே வெறித்து நம்ம பண்ணுவார். பார்த்திங்கன்னா டெபீட்டு முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா 3-3 யார் ஜெயிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆட்டத்தை பார்த்து நம்ம ஆட்டம் வெறித்தனமாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் நம்ம ஆட்டம் முரட்டு வேறு லெவலு இருந்துச்சு. சரி ரைட்டு விடுங்க தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு நான் திரும்பி ரெக்க மனிதன் எடுத்து ரெக்கையை விரிச்சு சட தட தடத்தன் ரெக்கையை விரிச்சுட்டு ஆட்டிக்கிட்டு போகிறேன். மேலே ஏறினா அடிப்பாங்க கீழே கீழே ஓடிட்டு நம்ம யார் அவர் டிஎன் டிபக் கூடயே ஓடலாம் அப்படின்ட்டு நான் ஒவ்வொன்றும் அடிச்சு நோறிக்கிட்டு அவரே ஒரு கீழே அடித்தார். நான் அனாவசியமாக இந்த இடத்துக்கு வந்து நான் எப்படி கோழி எலிப்பொறிக்குள்ளே இது மாட்டும் தெரியுமா தேங்காய் வச்சேன் தானாக எலி மாட்டிக்கணும் தெரியுமா எலி புரியல அந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் ஐயா அங்கே வருங்க இன்றைக்கி ஒன்றே விட்டான் முடிஞ்சு. சரிட்டு இனிமேல் வந்து அந்த சப்ஸ்கிரைபர் நம்பருக்கு வந்து எனது ஒரு கேம் பிளே வீடியோ போடுறேன். இதான்ப்பா என்னோடய கேம் பிளே வீடியோ அவ்வளோதான்ப்பா நம்மளோட திறமையெல்லாம் அவ்வளோதான். சரிட்டு போட்டு பொதுக்கி தங்கி எதிரி வின் ஆகிட்டாங்க. சரிட்டு தோல்வி கண்டு அஞ்சுவதில்லை. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல யார் தும்புக்கும் போகிறதில்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சரிட்டு இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மேலும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சூப்பர்மேன் பட் மேன் மேம் பாய் பாய் ப்ரம் தமன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் தேங்க்.